ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ இன்றைக்கி 10/3/2019 புதன்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் 44 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆகி முடிவடைந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் டவுன் ஆகி முடிவடைந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் டவுனாக ஓப்பன் ஆயிருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 20 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ இதோட இம்பாக்ட் இந்திய பங்குச்சந்தை 4 புள்ளிகள் டவுனில் 11,667 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கமாடிட்டிஸில் அடுத்தது யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 11 பைசா குறைந்து 69.17 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவ் ஆகும். மற்றபடி இந்திய பங்குச்சந்தையில் கோல்ட், சில்வர் நெகட்டிவ் ஆகும், க்ரூட் ஆயில் நெகட்டிவ் ஆகும், நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவ் ஆகும், அலுமினியம், காப்பர், நிக்கல் நெகட்டிவ் ஆகும், லெட், ஜிங்க் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. குளோபல் வைஸில் ஜிங்க் லெட் பாசிட்டிவாகவும், அலுமினியம் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாகவும், கோல்ட் சில்வர் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபாரெக்ஸ் கேலண்டரில் இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா புதன் கிழமை அன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ அதை பொறுத்து க்ரூட் ஆயிலில் சில சேஞ்சஸ் வரும், அதை நம்ம கவனிக்கலாம். மற்றபடி இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் பாயிண்ட் அலுமினி 129.7 அப்படிங்கிற லெவலில், 130க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 129க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 451 அப்படிங்கிற லெவலில், 453க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 447க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 4460 அப்படிங்கிற லெவலில், 4498க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 4414க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 32,000 அப்படிங்கிற லெவலில், 32,170க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 2019க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. லெட் மினி 138 அப்படிங்கிற லெவலில், 139க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 136க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. நேச்சுரல் கேஸ் 188க்கு அப்படிங்கிற லெவலில், 189க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 185க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. நிக்கல் மினி 918 அப்படிங்கிற லெவலில், 922க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 919க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. சில்வர் மினி 37,955 அப்படிங்கிற லெவலில், 38,072க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,751க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. ஜிங்க் மினி 201.8 அப்படிங்கிற லெவலில், 203க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 199க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு கமாடிட்டிஸ் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இன்னையோட ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக அமையணும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.